ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையில் சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க என்னென்ன வேணுன்றதை பார்த்துக்கலாம். நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பெடிஸ் பெடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 10-15 வரைக்கும் பூண்டை உரித்து வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, சுண்டக்காய் வந்து நடுவில் கீரல் ஒன்று போட்டு வச்சுருக்கேங்க. மிளகாத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 5 பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். காரக்குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் கடுகும் போட்டு தாளிச்சிடலாங்க. இப்போது பூண்டை நான் நசுக்கி போடாமல் முழுசாகவே போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. எந்த காரக்குழம்பாக இருந்தாலும் அதில் வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிடலாங்க வெங்காயத்தை. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சுண்டக்காவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நடுவில் மட்டும் ஒரு கீரல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா தாளிச்சிடலாம். ஸோ நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளியை வந்து கட் பண்ணி போடலைங்க, நல்லா மசித்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். கையாலே நம்ம செஞ்சிடலாம். ஸோ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அதில் மிளகாய்த்தூள் போட்டுடலாங்க. இது குழம்பு மிளகாய்த்தூள். இதையும் எப்படி அரைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. அதோட புளி தண்ணியையும் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மிளகாய்த்தூள் தான் அதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இதுவும் எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா திக்னஸாக இருக்குது. இப்போ தேவையான அளவு நான் ஒரு சின்ன பிடி அளவுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேங்க. தண்ணி நல்லா கொதி வரணும் இல்லையா, அதனால் தண்ணி போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் திரிஞ்சு வர நேரத்தில் நம்ம பெப்பர் தூள் நான் ஆட் பண்ணுவேங்க. இதுதான் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு கொத்தமல்லியிலேயே தூவி அதில் நான் ஒரு சின்ன ஒரு எலுமிச்சை சைஸை விட கம்மியாக ஒரு துண்டு அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணுவேங்க. அது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.